Hi friends, welcome to Tutors Funny Tamil. நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து பைபிட்ல வந்து எப்படி நம்ம கேஷ் வந்து டிபாசிட் பண்றது. நம்ம டிரேடிங் பண்றதுக்கு முன்னுக்கு வந்து நமக்கு கேஷ் வந்து டிபாசிட் பண்ணுங்க, ரைட்? இப்போ அதை வந்து எப்படி டிபாசிட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து ட்ரேடிங் பண்ற நேரம் நமக்கு வந்து மொபைல்ல ட்ரேட் பண்றதோட நமக்கு வந்து ஒரு பிசியில நம்ம ட்ரேட் பண்றது வந்து அதுதான் நமக்கு ஒரு நல்ல வழி. ஏன்னா நமக்கான சார்ட் அனாலிசிஸ் எல்லாம் நமக்கு வந்து அழகா வந்து பிசியில பாத்துக்கலாம். ஆனால் மொபைலில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா நமக்கு சரியாக காயின் ஒன்று அப் ஆகுதா, டவுன் ஆகுதா, அப் ட்ரெண்டில் போதா, டவுன் ட்ரெண்டில் போதா, அதெல்லாம் வந்து சரியாக நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிசி தான் நம்மளுக்கு லேசாக இருக்கும், ரைட்? இப்போ நம்ம வந்து டிபாசிட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நான் வந்து என்னோட பிசியில் வந்து நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி நான் அந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் செஞ்சு என்கிட்ட அப்போ வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ அதனால் நான் அதில் போயிட்டு என்கிட்ட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு, ரைட், மொபைல்லையும் இதே மாதிரி தான் ஒரு மொபைலில் பார்க்குறேன்னா பார்த்துக்கலாம். நான் பிசியிலே காட்டுறேன்னா ஒரு லேசாக இருக்கும் இந்த ஸ்க்ரீன்லாம். இப்போ லாகின்ல போயிட்டு நீங்கள் என்ன யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்தீங்களோ, இமெயில் என்ன இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை வந்து லாகின் பண்ணுவேன். லாகின் வெரிஃபிகேஷன் பண்ணுற நேரம் நான் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ண சொன்னேன், கூகுள் ஓத்தன்டிகேட்டர்னு ஒரு ஆப் ஒன்று, ரைட்? அந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்புக்கு தான் அந்த கோட் போகும். அந்த கோடை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும், ரைட்? இப்போ நான் இப்போ நான் வந்து லாகின் பண்ணால் அந்த ஆப்புக்கு இந்த கோட் போயிடுச்சு, கூகுள் ஓத்தென்டிகேட்டர்னு சொல்லி ஒரு ஆப். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப செக்யூரிட்டியாக வச்சுருக்காங்க, ரைட்? அதை அடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் லாகின் ஆகிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா அந்த அளவு அவங்க வச்சிருக்காங்க, ரைட்? இப்போ அதில் வந்து நான் உங்களுக்கு அந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த இத்தோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இது கூகுளோட வந்து ஒரு செக்யூரிட்டி, அதாவது ஹை செக்யூரிட்டி ரீசனுக்காக இந்த ஆப்பை வந்து வச்சுருக்காங்க, கூகுள் ஓத்தென்டிகேட்டர். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க உங்களோட ப்ளே ஸ்டோரில், கூகுள் ப்ளே ஸ்டோர் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க, ரைட்? இப்போ நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் லாகின் ஆனோடனே இந்த ஆப்புக்கு வந்து அந்த கோட் போகும். அந்த கோட் போடுறேன், நீங்கள் அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணால் அந்த ஆப்புக்கு வந்து இந்த கோட் போகும். ஏன்னா அந்த கோட் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு மாறுபடும். ஏன்னா உங்களுக்கு அந்த செக்யூரிட்டிக்காகவும் வச்சுருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஹை செக்யூரிட்டியை வந்து இவங்க வந்து கடைப்பிடிக்கிறாங்க, அதனால தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்கிட்ட பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து, சாரி, என்கிட்ட பைபிட் அக்கௌண்ட்டில் வந்து அக்கௌண்ட் செக்யூரிட்டின்ற அக்கௌண்ட் இருக்க போகிறேன். இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் போனீங்க, என்கிட்ட அக்கௌண்ட் செக்யூரிட்டி வந்து ஹை கொடுத்துருக்கேங்கண்ணே, ரைட்டுங்க? நான் ஹை கொடுத்துருக்கேன். என்னன்னா என்கிட்ட வந்து என்னது என்கிட்ட 2-5 ஆத்தன்டிகேஷன் ஆப்ஷனை வந்து நான் வந்து அனேபிள் பண்ணிட்டேன், ரைட்? உங்களுக்கு உங்களுக்கு மொபைலுக்கு கோட் போடுறதுக்கு இதாக இருக்குது, கூகுள் 2-ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன், ரைட்? இதை நீங்களே அனேபிள் பண்ணிக்கிறீங்க. இதை கிளிக் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு யாராவது உங்களோட ஆப்புக்கு லாகின் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு இது ஒன்று போகும், வார்னிங், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று போகும். அதனால் உங்களுக்கு இதை வந்து முக்கியமாக இது செய்யணும். செஞ்சால் தான் வந்து உங்களோட செக்யூரிட்டி வந்து ஹைன்னு காட்டும். இதாக இருக்குது, இது 2-ஃபேக்டர் ஆத்தன்டிக். இது வந்து இப்போ ஜிமெயிலுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்? ரைட். அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இருக்குது விட்ரோ அட்ரஸ் வைட் லிஸ்ட், இதை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். நான் இது ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் எங்களோட மொபைலுக்கு இல்லை வந்து என் இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு வெரிஃபிகேஷன் போட்டு போவோம். அடுத்து வந்து நம்மட கூகுள் ஆத்தன்டிகேட்டர் இந்த ஆப்புக்கு ஒரு கோட் போவோம். இது ரெண்டே நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ சென்ட் வெரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சென்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நம்மட கூகுள் ஆத்தன்டிகேஷன் ஆப்புக்கு வந்து எனக்கு ஒரு கோடன் வந்துருச்சு. இங்கே நாட் இந்த கோடன் வந்திருக்கு, நான் டைப் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ நான் வந்து அடுத்து வந்து மேலுக்கு எனக்கு கோடன் வந்திருக்கு, மேலுக்கும் கோடன் வந்திருக்கு எனக்கு. அதையும் வந்து நாங்கள் டைப் பண்ணிக்க போகிறேன், ரைட்? இப்போ அதையும் வந்து நாங்கள் டைப் பண்ணுவோம். ரைட். இப்போ ஒரு உங்களுக்கு வந்து ஒரு 1 மினிட்டுக்குள்ளே கோட் வந்துடும். ஏன்னா வெரிஃபிகேஷன் கோட் ஃபெயிலு. ரைட். நான் வந்து அந்த கோடை வந்து பிழையான கோட் அடிச்சுட்டேன், அதனால பிழையாக இருக்குது. ரைட். இப்போ நான் வந்து வெரிஃபை கோட் ஃபெயில்னு வருது. நான் நினைக்கிறேன் இந்த கோட்
இப்போ வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணோன்னே அது எனேபிள் ஆகிடுது. ஓகே, நான் வந்து கொஞ்சம் ஏன்னா இது இந்த இது ரெண்டையும் வந்து அவங்க வந்து ஒரு விட்ரோ அட்ரஸ் ஃபைல் லிஸ்ட் வந்து இது வந்து ரொம்பவே முக்கியம். இதை வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரெண்டுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து கோட் சென்ட் பண்ணுற நேரம் நம்ம வந்து நம்ம கணக்காக வந்து இதை வெரிஃபை பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் நான் கொடுக்க வேண்டிய விஷயம். ரைட், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்தது வந்து இப்போ வெரிஃபைட் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்மள்கிட்ட பெரிய அசட்டுக்கு போங்க, மேலே பாருங்கள் அசட்னு இருக்குது. இதில் வந்து பாருங்கள் டிபாசிட் அண்ட் விட்ரோன்னு இருக்குது. இப்போ விட்ரோ பண்ணுற நேரம் வந்து நம்மளுக்கு வந்து விட்ரோ அட்ரஸ் நம்ம பைனான்ஸில் நம்ம வந்து நம்ம காயின் வாங்குகிற நேரமும் நம்மளுக்கு வந்து எதில் இருந்து எடுக்கிறது, நம்ம டிஆர்சி வாலெட்டில் இருந்து நம்ம இங்கே அனுப்புகிற நேரமும் டிபாசிட் அட்ரஸ் இருக்குது இங்கே. ரைட், நம்ம பைனான்ஸ் த்ரூ தான் நம்ம செய்ய போகிறோம் எல்லாமே. ரைட், ஓகே, அதில் நீங்கள் பிடிபி ஆப்ஷனில் போய்ட்டு வாங்க, இதுலேயும் பிடிபி ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து பைனான்ஸில் தான் நம்ம செய்கிறது, ஏன்னா பைனான்ஸ் வந்து ஒரு அதுதான் மெயினான ஒரு நம்ம ஒன்னில் இருக்க வாலெட், நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ நம்ம பைனான்ஸில் வந்து நம்ம சூஸ் அ காயின் டு டிபாசிட் இருக்குது. நம்ம எந்த காயினை நம்ம டிபாசிட் பண்ண போகிறோம், நம்மகிட்ட என்ன இருக்குது, நம்மகிட்ட இருக்க வந்து யூஎஸ்டிடி. இப்போ அந்த யூஎஸ்டிடி வந்து நம்மளுக்கு வந்து என்ன எடுக்க போகிறோம், இப்போ யூஎஸ்டிடியை வந்து டிபாசிட் அட்ரஸ் வந்து இந்த இதில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிஆர்சி காயின் டைப், டிஆர்சி 20 டைப். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் டிஆர்சி 20, இந்த வாலெட் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட பைனான்ஸுக்கு போகிறோம். பைனான்ஸ் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போ பைனான்ஸ் ஆப்பில் வந்து நான் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எப்படி போகிறதுனா, இப்போ பாருங்கள் நீங்கள் ஹோம் பேஜில் பாருங்கள், வாலெட்னு ஒரு விஷயம் இருக்குது. ரைட், தான் ஹோம் பேஜ். நீங்கள் பைனான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த வாலெட்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு, இப்போ எனக்கு வந்து 25 யூஎஸ்டி இருக்குது. இதில் வந்து என்கிட்ட 25 யூஎஸ்டி இருக்குது வந்து இதில் ஸ்பாட் வாலெட்டில். இப்போ ஸ்பாட் வாலெட் மேலே இருக்கு பாருங்கள், வாலெட்டில் வந்து மேலே பாருங்கள் ஸ்பாட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு, இப்போ இதில் வந்து 24 வந்து நான் 10 யூஎஸ்டி வந்து விட்ரா பண்ணுறேன். அப்போ நான் விட்ரான்ற ஆப்ஷனுக்கு போங்க. இதில் வந்து நீங்கள் யூஎஸ்டிடியை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சென்ட் பயாத கிரிப்டோ நெட்ஒர்க் இதை கிளிக் பண்ணிக்கிறது. கிளிக் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ், எந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து $10 அனுப்ப போகிறீங்களோ இந்த அட்ரஸுக்கு தானே அனுப்ப போகிறீங்க. அப்போ இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து இந்த அட்ரஸை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணு. ரைட், இப்போ பார்த்துக்கிறீங்க Z0 இதுதான் கடைசி அட்ரஸ். இங்கே வந்து TH ரைட் அட்ரஸ் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ பேஸ்ட் பண்ணிட்டீங்க அட்ரஸை, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்தது இப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், என்கிட்ட நெட்ஒர்க், நெட்ஒர்க் என்ன நெட்ஒர்க்னா டிஆர்சி 20 நெட்ஒர்க். இப்போ பாருங்கள் இது டிஆர்சி 20 டைப், இதை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. இந்த இருக்கு ட்ரான், இதுக்கு இது முக்கியம். இங்கே வந்து எனக்கு மேக்ஸிமம் எதுனா $10 நான் அனுப்பணும். இது மேக்ஸிமம் $10 தான் நான் அனுப்ப போகிறேன். எனக்கு $9 தான் போகும். இப்போ நான் அதனால் ஒரு $11 மாதிரி அனுப்புவோம்னா $10 போகும். ரைட், இப்போ $10 மாதிரி அனுப்ப போகிறேன். $1 அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ரைட், இப்போ அடுத்த வந்து இதில் இப்போ அனுப்புகிற நேரம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, விட்ரோன்ற பட்டன். ஓகே, இப்போ இந்த விட்ரோன்ற பட்டனை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கு கன்ஃபார்ம் நம்ம கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் அனுப்புவோம். ரைட், இப்போ இதில் வந்து பாருங்கள் கெட் கோட்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த கெட் கோடை கொடுங்க, கொடுத்தா தான் போவாங்க. ரைட், கொடுத்துட்டு இப்போ போங்க இமெயில். இப்போ வந்துருச்சு இந்த கோட் விட்ரோ. இப்போ இந்த கோடை நம்ம என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணணும் இந்த கீழே. ரைட், இந்த கோடை வந்து நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட பைனான்ஸில் வந்து இங்கே என்ன பண்ணாது கொடுக்க போகிறேன், இமெயில் வெரிஃபிகேஷன் பேஸ்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு விட்ரா ப்ராசஸ் சக்ஸஸ்னு வந்துருச்சு. இப்போ நான் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா நம்ம ரைட், இப்போ ப்ராசஸிங். இப்போ பார்த்தீங்கன்னா என் மொபைலுக்கு வந்து வந்து டிபாசிட் கன்ஃபார்ம்னு வந்துருச்சு, அண்ட் பைபிட்டி காசு வந்துருச்சு. இந்த பார்த்தீங்கன்னா என் அப்புக்கு வந்துருச்சுங்கண்ணே. இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா நம்மளோட இதை நம்ம லோட் பண்ணோம்னா, ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா பேஜை, ரைட் பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு பார்ப்போம் நம்மட வாலெட்டில் காசு எவ்வளோ வந்திருக்குன்றது பார்க்கலாம். நம்ம என்ன போயிட்டு ஆர்டர்ஸில் வந்து போயிட்டு பார்த்தோம்னா இந்த டிபாசிட் கன்ஃபார்ம்னு வந்திருக்கு. இந்த $10 வந்து உங்களுக்கு வந்து காசு வந்து வந்திருக்கு, கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. ரைட், இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து காசு வந்து டிபாசிட் பண்ணுறது. ரைட், பார்த்தீங்கன்னா டிபாசிட் வந்துருச்சு, $10 வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸாக எனக்கு வந்துருச்சு இந்த காசு. ரைட், இப்போ நம்ம அசட்டில் போயிட்டு பார்த்தோம்னா இந்த $10 வந்து நம்மளுக்கு வந்து நான் வந்து டிபாசிட் பண்ணிட்டேன். ரைட், ஓகே, இப்படி தான் நம்மளுக்கான வந்து காசு வந்து டிபாசிட் பண்ணுறது. ரைட், பைபிட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா எங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க.